நெல்லை திமுக மாவட்ட செயலாளர் பதவி பறிப்புக்கு யார் காரணம் பரபரப்பான தகவல்கள் சமீபத்தில் திமுக மாவட்ட செயலாளர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார் அந்த கூட்டத்தில் 10 மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தங்கள் மாவட்டங்களில் கட்சி பணியை பொறுப்புடன் ஆற்ற வேண்டும் இல்லை என்றால் பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்று கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதை தொடர்ந்து முதலாவதாக மாவட்ட செயலாளர் ஒருவர் மீது நடவடிக்கை பாய்ந்துள்ளது முதல்வர் எச்சரித்தபடி புகார்களில் சிக்கிய நெல்லை மத்திய மாவட்ட திமுக செயலாளராக இருந்த அப்துல் வகாப்பிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது இவர் பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் இதுகுறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட அறிவிப்பில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் அப்துல் வகாப் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதில் டிபிஎம் மைதீன் கான் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் கோஷ்டி பூசல்கள் நிறைந்த நெல்லை திமுகவில் நடந்த நீயா நானா போட்டியில் தற்போது ஒரு மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான பின்னணி தகவல்கள் திமுகவினரின் கோஷ்டி மோதல்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது நெல்லை மாவட்ட திமுக நிர்வாக வசதிக்காக இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றுகிறார் அங்கு பெரிய அளவில் கோஷ்டி பூசல்கள் கிடையாது ஆனால் நெல்லை மத்திய மாநகர மாவட்ட திமுகவில் மாநகர திமுக நிர்வாகிகள் ஒரு கோஷ்டியாகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலைராஜா தரப்பினர் ஒரு கோஷ்டியாகவும் செயல்பட்டு வருகின்றனர் தற்போது மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மைதீன்கான் மலைராஜா கோஷ்டியை சேர்ந்தவர் அப்துல் வகாப் தனக்கு கீழ் செயல்பட்டு வந்த பெரும்பாலான நிர்வாகிகளுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார் என்ற புகார்கள் உள்ளன குறிப்பாக அவரால் மாநகர திமுக செயலாளராக நியமிக்கப்பட்ட சுப்பிரமணியன் தனியாக செயல்பட்டு வருவதாகவும் இதனால் அவரை அப்துல் வகாப் ஆதரவாளர்கள் மிரட்டியதாகவும் புகார்கள் எழுந்தன கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலின் போது அப்துல் வகாப் ஆதரவால் கவுன்சிலரான சரவணன் நெல்லை மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேயரான பிறகு அப்துல் வகாப்புக்கும் மேயர் சரவணனுக்கும் இடையே முட்டல் மோதல் அதிகரித்தது அவ்வப்போது பிரச்சனைகள் உருவாகின இதனையடுத்து அப்துல் வகாப்பை வீழ்த்த மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியனுடன் இணைந்து மேயர் சரவணன் செயல்பட தொடங்கினார் இதனால் ஆத்திரமடைந்த அப்துல் வகாப் தனது ஆதரவு கவுன்சிலர்கள் மூலம் நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டங்களில் தொடர்ச்சியாக மேயருக்கு எதிராக பிரச்சனையை கிளப்பி வந்தார் மேயர் சரவணன் தனக்கு வேண்டிய திமுக நிர்வாகிகளை மேயர் அறையில் வைத்துக் கொண்டு ஒப்பந்ததாரர்களுடன் கமிஷன் கேட்பதாக அப்துல் வகாப் ஆதரவு கவுன்சிலர்கள் வெளிப்படையாக குற்றம் சாட்டினர் இதன் உச்சகட்டமாக மேயர் சரவணனை மாற்ற கோரி துணை மேயர் ராஜு உட்பட அப்துல் வகாப் ஆதரவு கவுன்சிலர்கள் 30க்கும் மேற்பட்டோர் கடந்த மார்ச் மாதம் திருச்சியில் அமைச்சர் கே என் நேருவை சந்தித்து முறையிட்டனர் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே ஆளுங்கட்சி தலைமையால் நியமிக்கப்பட்ட மேயரை மாற்ற கோரி பிரச்சனை செய்து வந்தது திமுக தலைமைக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் போர்க்கொடி உயர்த்தியதற்கு பின்னணியில் அப்துல் வகாப் இருப்பது கட்சி தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் கட்டம் கட்டப்பட்டு கண்காணிப்பு வளையத்தில் சிக்கினார் இதைத் தொடர்ந்து உளவுத்துறை அறிக்கையும் அப்துல் வகாப்பிற்கு எதிராகவே இருந்ததாக கூறப்படுகிறது சில மாதங்களுக்கு முன்பு அப்துல் வகாப்பின் உதவியாளர் ஒருவர் ஒப்பந்ததாரர் ஒருவரிடம் செல்போனில் பேசிய ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது ஒப்பந்ததாரரை அழைத்து அப்துல் வகாப்பை வந்து சந்தித்துவிட்டு ஒப்பந்த பணிகளை எடுத்துக் கொள்ளும்படி அந்த உதவியாளர் வற்புறுத்திய ஆடியோ பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி மூத்த அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் நெல்லை சென்றிருந்தார் அப்போது துரைமுருகனை வரவேற்பதில் பிரச்சனை ஏற்பட்டு துரைமுருகன் கண் முன்னே அப்துல் வகாப் ஆதரவாளர்களும் மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் ஆதரவாளர்களும் கடுமையாக மோதிக்கொண்டனர் அதாவது மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் மற்றும் மேயர் சரவணன் இருவரையும் துரைமுருகனை வரவேற்க விடாமல் அப்துல் வகாப் ஆதரவாளர்கள் தடுக்கும் வேளையில் ஈடுபட்டனர் இதை பார்த்த அமைச்சர் துரைமுருகன் அப்துல் வகாப் மீது கடும் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது தொடர்ச்சியாக பல்வேறு புகார்களில் சிக்கிய அப்துல் வகாப்பை கட்சி பொறுப்பிலிருந்து திமுக தலைமை நீக்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனால் மேயர் சரவணன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாலை ராஜா கோஷ்டியினர் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது தற்போது மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள மைதீன்கானுக்கு முதல் முறையாக மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர் தற்போது திமுகவில் மாநில சிறுபான்மையினர் நலப்பிரிவு தலைவராக பதவி வகித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது திமுக தலைமையால் நெல்லையில் சுழன்ற சாட்டை விரைவில் மற்ற மாவட்டங்களுக்கும் சுழலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது